ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சீர்காழி சரவணன். நேற்றைய தினம் வந்து நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து பண்ணியிருந்தோம், ஒரு 26 மினிட்ஸ் பண்ணியிருந்தோம். இதுக்கு முன்னாடி லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணதில்லை. நேற்றுக்கு கூட காலையில் வந்து கம்யூனிட்டி டேப்ல போட்டு உடனே நம்ம வந்து பண்ணிட்டோம். இதற்கப்புறம் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணால் ஒன் டே வந்து பிஃபோராகவே நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். ஜஸ்ட் வந்து அதில் நிறைய தவறுகள்லாம் இருந்திருக்கலாம், ஏன்னா இது வரைக்கும் நான் அந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணனால சில பிழைகள் இருந்துச்சு. அடுத்த வாரத்துலேருந்து அதை ப்ராப்பராக அதில் இருந்த குறைகள்லாம் சரி பண்ணி நம்ம நல்ல முறையில் வந்து பண்ணுவோம். முன்கூட்டியே நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு லைவ் வரேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து இன்னைக்கு இந்தியாவில் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறாங்க. இந்த சுற்றுப்பயணத்தில் வந்து முக்கியமாக முதல் முறையாக ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில வந்து 2+2 சமிட் அப்படிங்கிறது வந்து நடக்க இருக்குது. இதுல இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர், அதே மாதிரி ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை மற்றும் பாதுகாப்பு அமைச்சர்கள் வந்து இதுல வந்து கலந்துக்கிறாங்க. 2019 பிரிக்ஸ் மாநாட்டுக்கு அப்புறம் இப்பதான் வந்து பிரதமர் மோடி அவர்களை வந்து ரஷ்ய அதிபர் வந்து சந்திச்சு பேசுறாங்க. இதுல வந்து இனோவேஷன், ஸ்பேஸ், டெக்னாலஜி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ணா கூட டிஃபென்ஸ் ரீதியான விஷயங்கள் தான் சர்வதேச அளவில் வந்து விவாதிக்கப்படும். டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும், S-400 தொடர்பாக சில அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு இருக்கு, அதை பற்றி அதிகமான டிஸ்கஷன்ஸ் இருக்கும். அது இல்லாமல் முக்கிய விஷயம் என்னன்னா, AK-203 அசால்ட் ரைஃபிள்ஸ் வந்து இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து வந்து தயாரிக்க போறாங்க. இப்போ வரைக்கும் இந்திய ராணுவத்தில் வந்து இன்சாஸ் அப்படிங்கிற ஒரு ரைஃபிள் தான் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது வந்து 30 வருடங்கள் பழமையானது, ரொம்ப அருக பழசான ஒரு துப்பாக்கி தான் இன்னும் இந்திய ராணுவத்தில் வந்து பயன்பாட்டில் இருக்கு. இதை வந்து நீக்கிட்டு AK-203 அசால்ட் ரைஃபிளை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அதுவும் எவ்வளோ நம்பர்ஸ்னா 7 லட்சத்திற்கு மேலே துப்பாக்கி வந்து இந்தியாவுக்கு தேவைப்படுது. இதை வந்து நம்ம ரஷ்யா கிட்டே வாங்க போகிறதில்ல, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி முறையில் உத்தரப்பிரதேசத்தினுடைய அமேதியில் வந்து இதை நம்ம தயாரிக்க போகிறோம். முதல் 2 லட்சத்தை வந்து அவங்கள்ட்ட நம்ம வாங்குகிறோம். அதனுடைய தொழில்நுட்பங்களை வந்து இந்தியாவுக்கு வந்து ரஷ்யா அதோட சேர்த்து வழங்குறாங்க. அதன் பிறகு ரஷ்யா இந்தியா இணைந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து இந்த துப்பாக்கிகளை வந்து தயாரிக்கிறோம். ஒரு ஆண்டுக்கு 1 லட்சம் துப்பாக்கிகள் தயாரிக்க போறாங்க. அடுத்த 7 வருஷத்துக்குள்ள இந்த கான்ட்ராக்ட் வந்து இந்தியாவிற்கும் ரஷ்யாவுக்கும் சைன் ஆனதுக்கு அப்புறத்திலிருந்து 7 வருஷத்துக்குள்ள இந்த துப்பாக்கிகள் வந்து முழுமையா படையில வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இன்சாஸ் துப்பாக்கி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு இந்த AK-203 அப்படிங்கிறது வந்து படையில வந்து முழுமையான பயன்பாட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அதன் பிறகு ஒப்பந்தம் அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்கா கூட இந்தியா வந்து 2016 அப்புறத்திலிருந்து வலுவான ஒப்பந்தங்கள் வந்து போட்டிருக்காங்க. இந்தியா அமெரிக்கா இடையில வந்து ரிலேஷன்ஷிப் ஆரம்ப கட்டத்தில் இருந்தாலும் கூட ஆரம்பத்தில் பாகிஸ்தான் கூட தான் அமெரிக்கா வந்து ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. அதன் பிறகு இந்த ஆசியாவில் இந்தியா வந்து ஒரு வலிமையான நாடு அப்படிங்கிற அடிப்படையில் இந்தியா கூட வந்து அவங்க ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் கூட டாக்குமெண்ட் ரீதியான ஒரு வலுவான ஒப்பந்தங்கள் வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில 2016 வரைக்கும் கிடையாது. 2016 தான் முதல் முறையா LEMOA ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாங்க, லாஜிஸ்டிக் அண்ட் மெமரண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட் அது. அதன் பிறகு 2018 இதே மாதிரியான காம்கசா அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் வந்து கையெழுத்தானுச்சு. அதற்கு பிறகு 2020 வந்து பெக்கா உடன்படிக்கையும் கையெழுத்தானுச்சு. அப்பதான் வந்து 2+2 டைலாக் அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஏற்பட்டுச்சு. குவாட் கண்ட்ரிஸ் எல்லாருக்கூடையுமே இந்தியா வந்து 2+2 டைலாக் வந்து போறாங்க. குவாட் இல்லாம வெளியில வந்து முதல் முறையா இப்ப வந்து ரஷ்யா கூட வந்து 2+2 டைலாக் வந்து இந்தியா போறாங்க. அதே மாதிரி அமெரிக்கா கூட போட்ட மாதிரியே ஒரு வலுவான ஒப்பந்தத்தை வந்து இந்தியா வந்து ரஷ்யா மேற்கொண்டிருக்காங்க. முக்கியமான அப்டேட் இதுல. அடுத்து LGLA அப்படினு சொல்லப்படக்கூடிய மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இது வந்து என்னன்னா, ஒரு ட்ரோன் ரீதியான தாக்குதலை வந்து எதிர்கொள்றதுக்கு இந்த சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் வந்து இந்தியாவுக்கு பயன்படும். இதுவும் ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். இது இதை வாங்கல, இன்னைக்கு வந்து இது தொடர்பான பேச்சுவார்த்தை தான் நடக்குது. இது தொடர்பான எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இன்னைக்கு சைன் ஆகாது. ஆனா இது தொடர்பாக இரு நாடுகளுமே பேசுறாங்க. அதை ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு வழங்குறதுக்கு தயாரா இருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்காங்க. ராணுவ ரீதியா இதுதான் வந்து புட்டின் அவர்களுடைய விசிட் அப்ப இந்தியா வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இது இல்லாம வெளியில பார்க்கும்போது ஏசியா பசிபிக் ரீஜன்ல வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் மற்றும் சிரியா இங்க இருக்கக்கூடிய ட்ரெட்ஸ் தொடர்பாகவும் வந்து ரஷ்யா கூட விவாதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இது இதில் இருக்கிற விஷயம். அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா, இது வந்து மாலத்தீவு தொடர்பானது. மாலத்தீவு மற்றும் இந்திய ராணுவம் இடையில ஒரு முக்கியமான போர் பயிற்சி வந்து இன்னைக்கு துவங்க இருக்கிறாங்க. இந்த ஒரு போர் பயிற்சி வந்து அடுத்த 14 நாட்களுக்கு வந்து நடக்குது. இது வழக்கமாக நடக்கக்கூடிய நிகழ்வு தான். ஆனால் இதை வந்து இப்போ நம்ம வீடியோவில் சொல்கிற அளவுக்கு இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா,
மாலத்தீவுடைய எதிர்கட்சி அப்துல்லா யாமீன் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து நேற்றைய தினம் வெளியிட்டிருந்தாங்க. அதாவது இந்திய ராணுவம் வந்து மாலத்தீவுல நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. இது வந்து மிகப்பெரிய சதி திட்டத்தினுடைய துவக்கம் தான். இந்திய ராணுவம் மாலத்தீவை விட்டு வெளியேறணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்தியாவுக்கு எகனஸ்டா காட்டமான சில தகவல்களை வந்து வெளியிட்டிருந்தாங்க. மேலும் மாலத்தீவுல எதிர்கட்சிகள் மூலமா இந்தியா எதிர்ப்பு இயக்கம் அப்படிங்கறதையும் போக்க இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இந்தியர்களை நாங்க நேசிக்கிறோம், அதே நேரத்துல மாலத்தீவுல இந்திய ராணுவம் வந்து நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறத வந்து நாங்க எதிர்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டமா அந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் வந்து பேசியிருக்காங்க. உண்மையிலேயே அப்படியான ஒரு சூழ்நிலை மாலத்தீவுல இருக்கா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. மாலத்தீவுடைய அரசியல் பொறுத்த வரைக்கும் ப்ரோ இந்தியா விஎஸ் ப்ரோ சைனா அப்படிங்கிற நிலைமையில தான் இருந்துச்சு. ப்ரோ சைனா என்னவே அதிபரா இருந்த இப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் வந்து முழுக்க முழுக்க சீனாவுக்கு ஆதரவான நபர். அவங்க இருக்கும்போது மாலத்தீவுல ஏராளமான சீன திட்டங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல வந்து அவரை எதிர்த்து இதுக்கு எதிராக மக்கள் வாக்களிச்சதுனாலதான் இப்ப இருக்கிற அதிபர் இப்ராஹிம் முகமது சோலே அவர்கள் வந்து அதிபரானாங்க. இவர் முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு ஆதரவான நபர். ஜெயிச்சதுமே நேரா இந்தியா தான் வந்தாங்க. அதன் பிறகு சீனாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையில இருந்த ஒப்பந்தம் எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டு இந்தியா கூட நிறைய ஒப்பந்தங்கள் வந்து போட்டாங்க. ஒரு மாலத்தீவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லா ஷாஹித் அவர்களை வந்து சீனா பொது சபையினுடைய தலைவரா வந்து இந்தியா முன்மொழிந்து அவங்களை வந்து தலைவராக்கினாங்க. அந்த அளவுக்கு இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையில வந்து ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் போனிச்சு. சைனா வந்து இதை ஆபத்தா பார்த்தாங்க. ஏன்னா கீழே வந்து இந்தோ பசிபிக் ரீஜன்ல வந்து மாலத்தீவு ஒரு முக்கியமான நாடு. அந்த நாடை வந்து இதற்கு முன்னாடி இருந்த அதிபரின் மூலமா சீனா வந்து வளர்ச்சி வச்சிருந்தாங்க. ஆனா அதிபர் மாற்றத்திற்கு அப்புறம் இந்தியாவுக்கு ஆதரவான நாடா மாலத்தீவு வந்து முழுக்க முழுக்க மாறிடுச்சு. இந்தியா கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படிங்கிற மாதிரி தான் சீனா வந்து அவங்களை கருதுனாங்க. மறுபடியும் பழைய அதிபரை தூண்டி விட்டு மாலத்தீவுல வந்து ஒரு அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு நிகழ்வு வந்து முன்னெடுத்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. பட் சேம் டைம் இப்போ வரைக்கும் மாலத்தீவுல வந்து இப்போதைய அதிபர் இப்ராஹிம் முகமது சோலே அவர்களுக்கு தான் அதிக ஆதரவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த ஒரு பதிவுல நான் சொல்ல வந்த விஷயம். இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் அவசியம் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.